தாளம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை மிக சிறப்பாக இங்கு இசைத்துக் கொண்டிருக்கும் அறந்தாங்கி மாணவர் மற்றும் அன்பு மகன் காசிநாதனை பிறகு மேடையிலே தாளம் சரி பக்கத்தில் கண்ணை கெடுக்கிறாரு. ஆமா தள்ளி உட்காருங்க. அவருடைய ரசிப்பு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கண்ணை கண்ணு கெடுக்கிறாரு. அடுத்தபடியாக ஆர்ப்பாட்ட நடிகரும் படவோட சக்கரவர்த்தி ஒரு சங்கிலி தவிர என்றால் இப்படி தான் இருப்பாரோ என்று நினைக்கக்கூடிய அனைவருக்கு நினைக்கக்கூடிய பாசிமகு அன்பு சகோதரர் கொடுங்காவயல் மாணவர் மற்றும் பிலிப் சின்னப்ப அவர்கள் சங்கிலி தேவனாக நடிக்க காத்திருக்கிறார். அடுத்தபடியாக சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை பேரரசு பல வேடம் தரித்து நடிக்கக்கூடிய கே சாமி அவர்கள் உபதேசகராக நடிக்க காத்திருக்கிறார். நாட்டிய தாரகை நடன சிங்காரி பார்ப்பவர்கள் உங்களை பரவசப்படுத்தும் நடன கலாபமையில் உங்கள் அன்புக்குரிய மதுரை மாநகர் மற்றும் சவிதா தேவி இவரக மேடைகளை டான்ஸ் அண்ட் ஃபாமிக்கு. அடுத்தபடியாக உங்களுடைய அன்பை பெற்று உங்களுடைய ஆசை பெற்று அந்த புனித வளர்த்த அந்தோனியர் அருளை பெற்று பல முறையாக பல்லாண்டு காலமாக இவ்வேடைகளை நடித்த மூடி ஆசையை பெற்றிருக்கிறேன். உங்களால் வளரப்பட்டவன் உங்கள் வீட்டு பிள்ளை மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் என்று தமிழக அரசினரால் அடியனுக்கு கலைமாமணி விருது வழங்கியிருக்கின்றார்கள். அது உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆசி. மென்மேலும் ஆதரவை பெறவிருக்கும் உங்க வீட்டு பிள்ளை மதுரை எம்எஸ்பி கலைமணி பம்பன் காம்பிக் அண்ட் பொம்பா உலக அடியன். அருமையான முறைகளே, மிக தெளிவான முறைகளே. ஆனால் ஒரே அன் வழி அமைத்து உங்களுடைய அன்பையும் ஆசி பெற்று வரும் எம்ஆர்ஆர் அண்ட் ஆடியோஸ் அண்ட் லைட் சிஸ்டம் சாலை கிராமம் அற்புதமாக அமைத்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு அருமையான முறைகளை, அற்புதமான முறைகளை, கொட்டகமைப்பு கல்யாணமாக இருந்தாலும் சரி, காது உத்தவமாக இருந்தாலும் சரி, எவ்வித நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு அற்புதமான முறையிலே கொட்டகை அமைத்து தர ஒரு சிறந்த அமைப்பாளர் சேத்திரையில் சேர்ந்த அற்புதம் அவர்கள் இந்த சிங்கார கொட்டகை மிக அற்புதமாக அமைத்திருக்கின்றார்கள். அருமையான முறைகளை கண்ணை கவரும் வண்ண திரையகம் உங்கள் அபிமான செல்வர் அன்ப தம்பி ஸ்ரீ மேலகாலாசின் பாண்டுகுடி உரிமை அமரர் ராஜ நடிகரும் என் கே திருவாயுதம்மன் சன்ஸ் எம் கே டி நாகராஜன் இந்த அருமையான கண்ணை கவரும் பண்ண திரைகம். அடுத்தபடியாக சாப்பாடு, சாப்பாடு இப்ப இல்ல எப்பனாலும் சரி, இந்த திருவிழாவில் நடிகர்களை நல்லா உபசரித்து என்னென்ன சாப்பிடணுமோ நல்ல பதறாம திவ்யா சாப்பிடுங்க அப்படின்னு நல்ல அருமையான சாங்க. என்ன எவ்வளவு நேரம் சம்பாதிச்சாலும் இந்த ஒரு சில வைத்தியத்தை இந்த பாடு வர்றோம். அதை நல்ல முறையில் உபசரிப்பு நல்ல அமைப்பு. இந்த நாடக அமைப்பாளர் ராஜ நடிகரும் பாரசிமிகு கலை காவலர் ஏ எஸ் செங்கோல்ராஜ் அவர்கள் இந்த நாடக அமைப்பாளர். உலகத்தில் எங்களை தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவும் மட்டுமல்ல, பிற மாநிலங்கள் மட்டுமல்ல, கடல் கடந்த நாடுகளாக உலக தமிழர்களாக பாராட்டக்கூடிய அளவிற்கு எங்களை அப்படியே படம் பிடித்து யூடியூப் மூலமாக வெளிவரை செய்து கொண்டிருக்கும் பாசிமகு கண்ணன் அவர்கள் இங்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு உரிமையின் சார்பாக நமது முத்துப்பட்டினம் கிராமத்தின் இறை மக்கள் சார்பாக நன்றி வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்நாடகம் முடியவரை வெளியவரை அமைதி காத்து உங்களுடைய அன்பு என்ன அன்னைக்கு காலம் கம்ப்யூட்டர் காலம் இனிய நண்பர்களே உங்களை பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் மதுர்ந்து விட்டு செல்ல வேண்டாம். பேப்பர் பார்க்கறீங்க, டிவி பார்க்கறீங்க, அதிகமாக டூ வீலர் செல்றவதான் நிறைய ஆக்சிடென்ட் ஆகி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு வேணான்னு சொல்லல, என்ன சாப்பிடாதீங்கன்னு கேட்க மாட்டீங்க, அது வீட்டில் வச்சு சாப்பிடுங்க.
ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள், உங்க குடும்பத்தை சிந்தித்து பாருங்கள். அதனால குடிக்காரி தோழா குடிக்காரி, குடிக்காரி தோழா குடிக்காரி, குடிக்காரி நண்பா குடிக்காரி, குடிக்காரி நண்பா குடிக்காரி, குடித்து உடலை கெடுத்துக் கொள்ளாதே, குடித்து உடலை கெடுத்துக் கொள்ளாதே, குடும்பம் இருக்க மறந்துவிடாதே, குடிக்காரே நண்பா குடிக்காரி, நண்பா குடிக்காரி. திட்டம் போட்டு குடிக்கிற கூட்டம் குடித்து கொண்டே இருக்கிறீ, போட்டு குடிக்கிற கூட்டம் குடித்து கொண்டே இருக்கிறது, இல்லம் போட்டு குடிக்கிற கூட்டம் குடித்து கொண்டே இருக்கிறது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது. குடிப்பவன் பார்த்து திருந்தாவிட்டால் குடியை ஒழிக்க முடியாது, குடிப்பவன் பார்த்து திருந்தாவிட்டால் குடியை ஒழிக்க முடியாது, குடிக்காரி தோழா குடிக்காரி, குடித்து உடலை கெடுத்துக் கொள்ளாதே, குடும்பம் இருக்க மறந்து விடாதே, குடிக்காரி தோழா குடிக்காரி, நண்பா குடிக்காரி, தலைவா குடிக்காரி. யோக்கியம் கிடையாது, நானும் குடிக்கிறவன் தியா, எங்க டாக்டர் சொல்லி இருக்கிறாரு, சாப்பிடுறியா சாப்பிடு, ஒரு குவாட்டர் சாப்பிடு, சாப்பிட்டு அதுக்கு முன்னால ரெண்டு அவிச்ச முட்டையோ ஒரு ஆம்லெட் போய் சாப்பிடு, நீ ஊறுகாய தொட்டுக்கிட்டு ஒருகல்லியை தொட்டுக்கிட்டு உள்ள வந்துடும்ல அப்படின்னு சொல்றாரு. அதனால உங்க குடும்பத்தை நினைச்சு பாருங்க, உங்க பிள்ளை குட்டி நினைச்சு பாருங்க, இன்னைக்கு காலம் நிறைய எக்கச்சக்கமா கெட்டு போயிட்டு வருது. கம்ப்யூட்டர் காலத்திலையும் பழமையை மறக்காமல் இப்படி நாடகத்தை வச்சு அலை இடங்களை எங்களை பார்க்க வந்திருக்கீங்களே, நீங்க தான் எங்களுக்கு தெய்வம். இன்று கூட நல்லா இருக்கணும், அக்கினை சந்திர வெயில் இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு, என்ன கேள்வி அதுவும் தெரியல. நல்லா யோசனை பாருங்க, இறைவன் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். இங்க அடிச்ச புயல் ஒரிசா போயிருச்சு, இதே தமிழகத்துக்கு வந்திருந்தா என்ன சின்ன ஒண்ணம் ஆயிருக்கும். நம்ம தமிழ்நாட்டை கடவுள் காப்பாத்திக்கிட்டு இருக்கார், அந்த புனித அன்பினர் நம்மளை காத்து கொண்டிருக்கிறார், நமக்கு எந்த குறையும் வராது. நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், பட்டி பெருகணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும். என்னத்தை சொல்றது, இப்படித்தான் இந்த பஸ்ல போய்கிட்டு இருக்கும் போது அதுல ரெண்டு பொம்பளையாளி ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து இருக்கு. சரி, கவனமா கேட்கணும், ரெண்டு பொம்பளை ஜன்னல உட்கார்ந்து இருக்கு. அதுல ஒரு பொம்பளையாளி கண்டக்டரை கூப்பிட்டு, கண்டக்டர் இங்க வாயா, அந்தால வந்தாரு, சரி இந்த ஜன்னல் இழுத்து மூடு, செத்து போவேன் அப்படின்னு முடிக்கிறாங்க. நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க, ஆகி நாடே நீங்க எல்லோருமே நல்லாகி இருக்கணும், நமது நாடு என்று செல்வ பங்கி வாழணும், எல்லோருமே நல்லாகி இருக்கணும், நமது நாடு என்று செல்வ பங்கி வளரணும், நல்லாதவங்க இருக்கவங்க
இருப்பவங்க அவங்க கட்டத பணம் இல்லாதவங்க இருக்கவங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டு இன்றி செல்வம் பொங்கி வாழணும்.
பச்சம்பல போ நீ உச்சி வளர்த்தேரு கூட்டம் குறையேறு நீ நல்ல வளர்த்தேரு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணு ரங்கு தூரி தூரி பச்சம்பல போ நீ உச்சி வளர்த்தேரு கூட்டம் குறையேறு நீ நல்ல வளர்த்தேரு சிங்கார உடையிடே
சிறு சிறு நடையிலே சிங்கார உடையிலே எகனே தன்னால் மயங்குதே. சிங்கார சிலையே திரும்பி பார்த்தாலோ எல்லாம் வசமாகுமே. சிறு சிறு நடையிலே
கர்மா. குடிக்க மாட்டேன். ஆமா,
பொம்பளை விஷயத்துல என்ன குடிக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும். சரி, அதனாலயே மது மது முதல் எழுத்து மா, குடிக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கும் மா. ரெண்டாவது எழுத்து என்ன? துன்பப்பட்டு துயரப்பட்டு கடைசியில தூக்கப்பட்டுறாங்க, அதனாலதான் மதுன்னு பேர் வச்சேன். மது அதெல்லாம் குடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேங்க. ஆனா இப்படி எல்லாமே செய்யாதான் நினைக்கிறேன். கடவுள் அமைத்து வைத்து கல்யாணம் ராணம்
அப்பாவியா
மேல் தசரதன் அவர்கள் இப்பாடலை பாராட்டி ரூபாய் 50 அன்பளிப்பாக அளித்து நல்லாசி வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு அளித்து நல்லாசி வழங்கிய இனிய நண்பருக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்கிறேன்.